வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம டிஃபன் பாக்ஸ் ஸ்பெஷல் புதினா ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் புதினா தொக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதம் தனியாக வடிச்சிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தொக்கு எக்ஸஸாக மீந்தா கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு 4-5 நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். முதல் ஸ்டெப்பாக நம்ம சாதத்தை குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா உதிரி உதிரியாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சாதம் குக் பண்ணும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா உரைச்சி வரும். அடுத்ததாக ஒரு 3 கப்பு புதினா இலைகளை நல்லா ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ரெசிபிக்கு நான் 3 கப் புதினா இலைகள் எடுத்திருக்கேன். காஞ்ச புதினாவோட ஃப்ரெஷ் புதினாவாக இருந்தால் உங்களுக்கு டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இதை தவிர நம்ம சேனலில் ஏற்கனவே புதினா ஊர்கா, புதினா சட்னி ரெசிபிஸ்லாமும் இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ அலம்பி வச்ச புதினாவை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இலைகளை மட்டும் பிளெண்டர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வதக்கி அதில் ரைஸ் போட்டு கலக்க போகிறோம். காரத்துக்கு இந்த புதினா கூடவே நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா நம்ம ஒரு 5-6 தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம். தக்காளியை கட் பண்ணி பார்த்துட்டு புழு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேருங்க புதினா, பச்சை மிளகாய், தக்காளி. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளியிலேயே புளிப்பு இருக்கும், அதனால தான் நான் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. புதினா பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்பப்போ இந்த மாதிரி ரைஸோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபார்மில் நீங்கள் புதினா உங்கள் டயட்டில் சேர்த்துக்கணும். டக்குன்னு நீங்கள் லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கம் சாதத்தை வச்சுட்டு இந்த பக்கம் நீங்கள் தொக்கு கலரிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2-3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். தாளிப்புலேயே நான் ஒரு 2 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு காரம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் காஞ்சி மிளகாயிலேருந்து வரும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருங்க. இந்த எண்ணெயிலேயே வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வெந்துடும். ப்ளீஸ், உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் ஒரு 2 பூண்டு பல்லை வச்சு கூட அரைக்கும் போதே அரைச்சிக்கலாம். இல்லைனா வதக்கும் போது ஒரு 4 பல் பூண்டை தட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பூண்டோட ஃப்ளேவர் இருக்கும். பட் நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்கலை. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ரொம்ப மஞ்சப்பொடி சேர்க்க வேண்டாம். மஞ்சப்பொடி சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த புதினா ரைஸோட கலர் க்ரீன்லேருந்து வேறு எதாவது கலருக்கு மாறிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த புதினா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மிக்சர் நல்லா கொதித்து புதினாவோட பச்சை வாசனை போகணும். ஒரு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. நல்லா திக்காகி உங்களுக்கு வெளியில் சைட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட தெளிச்சிக்கலாம். நல்லா திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறமா நீங்கள் குக் பண்ணி வச்ச சாதத்தை சேர்த்துட்டு கலந்து விடணும். சாதம் குக் பண்ணதுக்கப்புறமா உதிரி உதிரியாக இருக்கிறதுக்காக அது ஒரு பிளேட்டில் படுறத்தி ஆற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிர உதிராக இருக்கும். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேங்க, இந்த பேஸ்ட்டோடு நான் குக் பண்ண சாதத்தை தான் சேர்த்துருக்கேன். சாதம் சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் குக் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு சூடாக சாப்பிடும் போது தான் டேஸ்டியாக இருக்கும். நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக அந்த தொக்கு பரவுற மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக ஃபைனல் டச்சப்புக்காக 1 டேபிள்ஸ்பூன் நெய், கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா நம்மளோட புதினா சாதம் ரெடி ஆகிடும். உங்கள் பசங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு காய் இல்லைன்னா அப்பளாத்தோடு பேக் பண்ணுங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. சீசனில் பார்த்தீங்கன்னா புதினா 1 கட்டு 5 ரூபா இல்லைன்னா 3 கட்டு 10 ரூபாய்க்கெலாம் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் என்னோடய மோட்டிவேஷன். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், என்ஜாய் யுவர் டே.